Hey guys, now the motor is Vijay Vijay. Our disc pad, front brake or disc pad, we change it. Now, first, the disc pad change. Now, we have to cut the bolting first. We have to cut the bolting first. இந்த ரெக்ல பாத்தீங்களா ஒரு பின் இருக்கு பாத்தீங்களா இந்த பின்ன வந்து கோரடை வச்சு ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படி பார்த்தோம்னா இந்த ரெக்ல பாத்தீங்களா அந்த டிஸ்க் வந்து பிரிஸ்டன் வந்து வெளியில வந்திருக்கும் இந்த ரெக்ல ஸ்பானரை வச்சு நம்ம வந்து உள்ள தள்ளி விடணும் அது எப்படி தள்ளணும்னா ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படியே காட்றேன் ஃபில் பண்ணனும் இது பாருங்க இந்த மாதிரி வச்சு இந்த பக்கம் நெம்புனீங்கனா வந்து பிரிஸ்டன் வந்து உள்ள ஓடி போறோம் உள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் நீங்க வந்து டிஸ்க் வெளியில கழட்டிரலாம் அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பின்ன கழட்டணும் இங்க பாத்தீங்களா ஒரு பின் இருக்கு இந்த பின்ன கழட்டணும் அதுக்கு அப்புறமும் இந்த பின்ன கழட்டணும் ரெண்டு பின் இருக்கும் இது கழட்டிரலாம் இது சும்மா ஒரு ஹூக் மாதிரி தான் இருக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா அந்த ராடு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும் நம்மகிட்ட பார்த்தோம்னா பழைய பேடு இந்த இருக்குது இது வந்து புது பேடு புது பேடுக்கும் பழைய பேடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஏற்கனவே ஒரு தடவை நான் மாற்றி டிஸ்க் பேடு வந்து ஷோரூமில் மாற்றியிருந்தேன் இந்த தடவை பார்த்தோம்னா இப்போ நானே மாற்றுறேன் ஓகேங்களா சுத்தமாக பேடு வந்து ஃபுல்லாக பிரேக் தேஞ்சிருச்சு நான் அதிகமாக ஃப்ரண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கோட ரேட்டு தான் ரொம்ப கம்மி ஆனால் பேக் பிரேக்கோட ரேட் வந்து 1000 வரும் ஆனால் ஃப்ரண்ட் பிரேக்கோட ரேட் வந்து 420 இல்லைன்னு 435 வர ரூபீஸ் அவ்வளோதான் வரும் ஸோ அதனால தான் அதிகமாக ஃப்ரண்ட் பிரேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்தோம் டிஸ்க் பேட் நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ரெண்டு ராடு வந்து இந்த இடத்துல ஒரு ராடு இருக்கும் இந்த ராடு வந்து அந்த குறுக்கால போய் இன்சர்ட் பண்ணணும் அந்த பின்னை வந்து கடைசியாக போடணும் இப்போ எப்படி நான் போடுறேன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க அப்புறமா வந்து ராடு போடுங்க ஃபஸ்ட்டில் வந்து நான் அப்படி தான் நினச்சிட்டேன் அப்புறமா பார்த்தா நம்ம டிஸ்கை உள்ள ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி தான் இந்த ராடு வந்து போடணும் இந்த ரக்கில் இருக்கிற ராடு இந்த ரக்கில் வரும் பார்த்திங்களா ஒரு ராடு அந்த ராடு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கை இன்சர்ட் பண்ணிட்டு தான் அப்புறமா போடணும் அவ்வளோதான் காய்ச்சி டிஸ்க் மாட்டியாச்சு இப்போ பார்த்தோன்னா அந்த பிரிஸ்டலை இது இந்த கேலிஃபரையும் இங்கே மாட்டியாச்சு இந்த ரக்கில் இருக்க அந்த நோ போல்டு நட்டு ரெண்டுமே இப்போதைக்கு நார்மலாக மாட்டியிருக்கேன் இனிமேல் அதை டைட் வச்சு கொண்டு தான் டிஸ்க் பேடு மாத்திரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்டல் வந்து உள்ளே இருக்கணும் உள்ளே நல்லா போயிடணும் அப்போ தான் நீங்கள் பேடு உள்ளே மாட்டும்போது கரெக்டாக இருக்கும் அந்த பேடு மாட்டும்போது ஃபஸ்ட்டு பேடை மாட்டிட்டு அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற ராடை மாட்டுங்க ஓகேவா அந்த அப்புறம் இந்த பின்னு போட மறந்துடாதீங்க இந்த பின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நான் ரெண்டு பக்கமே இந்த பின்னு போட்டிருக்கேன் அதனால் ஸோ ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பின்னு தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அதனால் அந்த பின்னை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க லாக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் எல்லாத்துக்குமே இது ஓகே இதை டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு பிரேக் பேட் மாற்றுறது ரொம்ப ஈஸி நம்மளே மாற்றிடலாம்